ஹாய் ஹாய். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்த் இந்தியன் ரீல்ஸ்னாலே செம கிரிஞ்சாக இருக்கும். அதுலேயே அவங்க ஒரு லவ் கான்செப்ட் எடுக்கும்போது பார்க்கவே சும்மா பீப் தான் போட்டுக்கிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ. யாருங்க இவங்க? லூசு கப்புள்ஸா இருக்காங்க. அந்த பொண்ணு பாட்டுல சவனியன் தானே வந்துச்சு, இவன் தானே ஆட்டி கேப் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஹேண்ட் பேக்கை புழுங்குறான். இதுங்க ரெண்டு சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணு போட்டு அடிச்சுட்டு போகுதுங்க. அட பாவத்தை, இப்பதானே தெரியுது அந்த கப்புள்ஸ் ஏன் அந்த பையனுக்கு உதவி பண்ணாங்கன்னு. அந்த பொண்ணோட பேண்டை பாருங்க, அப்படியே இந்த பையனோட பேண்டை பாருங்க, ரெண்டு பேர் பேண்ட் கிழிஞ்சிருக்கு. இதனால கூட இருக்கலாம்ல, எப்படி இது? அச்சச்சோ, அந்த பொண்ணோட பேக் விழுந்துருச்சு. இதே மாதிரி ஏதோ ஒரு படத்துல ரோஸ் கீழே விழுவும், எடுக்கிற கேப்ல கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல அந்த குசி படத்துல கூட பாத்தீங்கன்னா விளக்கு அணையும், ரெண்டு பேரும் போய் அந்த விளக்கு அணையறத காப்பாத்துற நேரத்துல ரெண்டு பேருக்கு கரெக்ட் ஆயிடும். அதே போல இது இருக்கு ஹேண்ட் பேக் எடுக்கும் போது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கானே, அதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே. டேய் டேய், என்னடா இது, என்னடா இது? அவன் ஹேண்ட்பேக்கை போடுறான், அடுத்து இவன் கர்ச்சிப்பு போடுறான், திருப்பி இவன் ஹேண்ட்பேக்கை போடுறான், அடுத்து அவன் கர்ச்சிப்பு போடுறான். என்னடா நடக்குது இங்க? அட பாவிகளா, அடே இதை ஏதோ ஒரு கூத்தா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுங்க. இதுதான் கரெக்டான செயல். ஒரு மனுஷனை கொஞ்ச நேரம் காக்க வைக்கிறோம், அதுக்கு நீ இப்படி காக்க வச்சுன்னு வச்சுக்க, உதச்சி தள்ளிட்டு தான் போவான். ஓகே, லவ் சொல்றான். அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்றதுக்கு வக்கு இல்ல, அவனாவது ரெண்டு பொண்ணை கரெக்ட் பண்றானே. அவன் மனசை பாராட்டி வாத்திட்டு போறதை விட்டுட்டு இப்படி கோத்து விட்டு போற. என்னடா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் பிளே பாய் அர்ப்பன் பண்ண நினைக்காதீங்க. என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதே இங்கெல்லாம் முக்க வேண்டியதா இருக்கு. அவன் ரெண்டு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கானா எவ்வளவு பெரிய விஷயம். அவனை பாராட்டணும், நம்மளே அவனை பிடிச்சி கீழே தள்ளலாம். எப்படி? ஏன்னா நான் சொல்றது கரெக்டு தானே? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, அவனோட லவ் பிரேக்கப் பண்ணிட்டு அந்த பொண்ணை நீ பிக்கப் பண்றதுக்கு. நீ நினைச்ச மாதிரியே பண்ணிட்டாடா தம்பி, சூப்பர்ரா. இப்படி பண்றிய ஏன் முட்டா பையனுளா? யாரா இவன் சந்துக்குள்ள சிந்து பாடிட்டு இருக்கான்? சரி பண்ணு, சரி அடுத்து. ஏன்டா நீ இப்போ அவளை அடித்த? யாரும் அந்த பொண்ணு ஏன் இடிக்கிறான்னு தானே கேட்டிருப்பா, வேற என்ன கேட்டிருக்க போறா? அதுக்கு போய் இப்படி பலாருன்னு அடிச்சிட்டான். இது என்னடா புதுசாக இருக்கு? இடிச்சவ பட்டில் இடிச்சிட்டு கிளம்பி போக வேண்டியதானே, அவன் என்னமோ நிற்கிறா. இவன் என்னன்னா அவளை அரைச்சிட்டு இவளை இவன் கையை பிடிச்சி இழுத்துருப்போறான், அவளும் கூட வரா. என்ன மானங்கட்ட லவ் இது? இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண, அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் உன்னை இப்போ அரைஞ்சிருக்கணும். அந்த பொண்ணை அடிச்சு தள்ளிட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணை நீ தள்ளிட்டு போற. என்ன ரங்கா, நியாயமா இது? நியாயமா இது? சரி இதுவும் அதே மாதிரி தான் போல. யாரோ ஒருத்தவ அந்த பொண்ணுக்கு பூ கொடுக்குறான். ஓகே, ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு, நீ கிளம்பி போப்பான்றான். இது என்னடா இது? இதோ சவுத்துக்கு பின்னாடி மறைஞ்சு, அதாவது அந்த பையனுக்கு மறைஞ்சு நின்று லவ் ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிடுவாங்களா எல்லா பொண்ணும்? இவன் என்ன கை தட்டிட்டு அந்த ரெண்டு ஜோடி ஏதோ டூ லவ் மாதிரி சேர்த்து வச்சுட்டு இவன் பாட்டில் கிளம்பி போறான். ரெண்டு பேரும் ரெண்டு சலுப்பு சலுப்பு அரைஞ்சு விட்டு கிளம்பி போனா கூட ஏதோ வாஸ்துவம் இருக்கு. சேர்த்து வச்சுட்டு இவன் பாட்டில் அழுதுகிட்டு போறான், என்ன இலவுன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல, இந்த ஆக்ஸ் சாக்லேட் ஸ்ப்ரே அடிச்சோன்னு வச்சுக்கலாம், எல்லா பொண்ணுங்களும் ஈஸியா கவர முடியுமா? அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு ஸ்ப்ரே இருக்கு. அந்த ஸ்ப்ரே எல்லாம் என்ன ஸ்ப்ரே எனக்கு தெரியல, அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சா ஈஸியா கவரலாமா? அந்த மாதிரி பையன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு அப்படி அப்படின்னு பிடிச்சி கேட்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஜிப் அழுறான், உள்ள உள்ள வாசம் எல்லாம் வெளியில வந்து அந்த பொண்ணை ஈர்க்குது. என்னடா இது, இதெல்லாம் ஒரு ரீல்ஸா? அட்லீஸ்ட் அந்த ஸ்ப்ரே முன்னாடி அடிக்கிறத காட்டினா கூட நீ அந்த ஸ்ப்ரேக்காக ஆட் பண்றனா நான் ஒத்துக்குவேன். சம்மந்தமே இல்லாம அந்த சட்டையை கழுற.
ஓ இதுதான் இந்த அழகுல மயங்கறத விட இந்த பாடியில மயங்கறதுன்னு சொல்லுவாங்களா அதுவோ. ஆனா இவனை பார்த்தா ஏதோ குச்சி மாதிரிதான் இருக்கு. அட்லீஸ்ட் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு நல்லா செஸ்ட் வச்ச பாடி மாதிரிலாம் தெரியல, குச்சி மாதிரிதான் இருக்கான். இவன் உடம்புல என்னத்த அந்த பொண்ணு கண்ணுச்சுன்னு எனக்கு தெரியலையே. அது சரி, பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான், நாம எப்ப திங்க போறோமோ. ஆண்டவா அந்த பொண்ணுக்கு சூளை சவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு சூவை கட்டினா பின்னாடியா ஒரு பொண்ணு வேகமாக வந்து அந்த பையன் கையை பிடிக்கிறா. பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஏன் ஆளுடா அப்படின்னு கேட்குறா, காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறா. இந்த பொண்ணும் ஏதோ ரன்னிங் ரேஸில் ஏதோ வின் பண்ண மாதிரி அப்படி இப்படிங்கிறா. என்ன லவ் இதெல்லாம், எனக்கு மானக்கட்ட லவ்வாக இருக்கு. சரி அந்த பொண்ணுக்கு தான் காசை கொடுத்தா கிளம்பி போயிட்டா, இந்த பையன் எதை கண்டான்? புதுசாக ஒரு பொண்ணு வந்தோடனே அதில் கிளம்பி போயிட்டானா?